بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. என்னோடய பேர் வந்து ஏ நிஷானா. இதுக்கு முன்னாடி என்னோடய பேர் வந்து எஸ் பாக்கியலட்சுமின்னு இருந்துச்சு. நான் வந்து ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்டு. நான் நர்சிங் படிச்சுட்ருக்கிறப்போ சின்ன பிள்ளையில் வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி இருக்கிற ஒரு லொக்கேஷனில் தான் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பேசிக்காக நான் ஒரு ஹிந்துவாக இருந்தேன் அப்போது. அப்போ கிறிஸ்டியானிட்டியில் வளர்ந்துட்டு இருந்தேன். ஆனால் ரெண்டுலேயுமே எனக்கு எந்த பிடிப்புமே இல்லை. நிறையா ஒரு மூட நம்பிக்கைகள்லாம் இருந்த மாதிரி எனக்கு அப்போ தோணுச்சு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நான் ஒரு சயின்டிஃபிக்காக இருக்கணும், சயின்டிஃபிக்காக இருந்தால் தான் அதை நம்புவேன், அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு எனக்கு. அதுவும் இல்லாமல் மூட நம்பிக்கை நிறையா விஷயங்கள் அந்த கிறிஸ்டியானிட்டிலையும் இதில் நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. அப்போ நான் காலேஜ் படிக்கிறப்ப என்னோடய ரூம்மேட்டு வந்து ஒரு என் கூட ஒரு இஸ்லாம் நண்பர் ஒருத்தி இருந்தா என் கூட. அவள் வந்து அவள் தொழுகிறது எல்லாமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒவ்வொரு விஷயம் அவள் செய்கிறப்ப நான் கேட்பேன், ஏன் நீ தொழுகிற, எதுக்காக தொழுகிற, உங்களுடைய பேசிக் என்ன, உன்னுடைய அடிப்படையான கொள்கை என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து அவள் என்கிட்ட ஓரிரை கொள்கை அப்படின்னு சொன்னான். அப்படின்னா என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவள் சொன்னான், நம்ம உலகத்தில் வந்து எத்தனை நிறையா சிலைகள் வழிபாடுகள் இது மாதிரி நிறையா இருக்குது, ஆனால் என்னுடைய மார்க்கம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா கடவுள் ஒருவர் தான், அவரை மட்டும்தான் நம்ம வணங்கணும் அப்படின்னு சொன்னால். உண்மைதான், இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு நான் உணர்ந்து நிறைய விஷயங்கள் அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். குரான் பற்றி அப்புறம் அதில் இருக்கிற நிறைய சயின்டிஃபிக்கான உண்மைகள்லாம் சொல்லுவா. 1400 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவள் சொல்லுவா. அப்புறம் இந்த குரான் கொடுத்தா, மொழிபெயர்ப்பு குரான் வந்து என்கிட்ட கொடுத்தா, கொடுத்து வந்து இதை படிக்க சொன்னால் நானும் அதில் விஷயங்கள் நிறையா படித்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு அந்த பின்னாடி ஒரு சில தமிழில் இந்த சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்கள்லாம் போட்டிருப்பாங்க, அதை நான் படிக்க ஆரம்பித்தேன் ஒவ்வொரு விஷயமா. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து நான் இஸ்லாமை தழுவணும்னு நினச்சேன். அப்போது வந்து ஒரு என்னுடைய இன்னொருத்த நண்பர் அவங்க வந்து பேசிக்காகவே இந்த மாதிரி நிறையா இந்த பணியில் இருக்காங்க, இந்த இஸ்லாமிக் பணியில் வந்து நிறையா இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன், எப்படி நான் வந்து இஸ்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஜமாத் இருக்குது, அந்த ஜமாத்தில் போய் நீங்கள் சொன்னீங்கன்னா மாறலான்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அம்மா வந்து ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் வீட்டு பக்கம் இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தில் வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாலுமே சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறதுனால ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க. ஃபர்தா போட்டு அசிங்கமாகலாம் பேசினாங்க, ஃபர்தா போட்டு வெளியில் போனால் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க, என்ன இப்படி மாறிடுச்சு இந்த பொண்ணு, என்ன இப்படி இருக்குது, வேறு மாதிரி தவறான வார்த்தைகள்லாம் சொல்லி தான் இப்படிலாம் மாறிட்டாங்க அப்படிலாம் பேச ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் அப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அழுகையாக வரும் நம்ம. ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம அந்த மார்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி அந்த நண்பர் மூலமா ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து அப்புறம் எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி நான் அந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒருத்தரை நான் போய் பார்த்தேன். அவங்க வந்து எனக்கு ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய், ஏரியா தௌஹீத் ஜமாத்தில் ஒரு டீம் மாதிரி இருக்கும், அவங்க வந்து எனக்கு களிமா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய கேட்டு அவங்க புக்ஸ்லாம் எனக்கு கொடுத்தாங்க, நிறைய புக்கெல்லாம் கொடுத்தாங்க படிக்கிறதுக்கு, தொழுகிறது எப்படி அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டு, இன்னும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தான் தெரியும், ஆனால் இன்னும் நிறைய நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நிறையா படிக்கணும்னு நினைக்கிறேன், இன்னும் டீப்பாக மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கு, ஏன்னா அப்போ தான் என்னோடய அம்மாவையும் என் தங்கச்சி எல்லாத்தையுமே என்னை சுற்றி இருக்கிறவங்கள நான் மாற்ற முடியும், எனக்கு தெரிஞ்சால் தான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும், அதனால் எனக்கு நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி மதர்சாவில் சேர்க்கறதுக்காக, அவங்க தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மூலயமா இந்த மதர்சாவில் சேர்க்கறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. நான் மதர்சாலையும் படித்தேன். படிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து என்னை அறியாமே நான் அழுதுருக்கேன். அல்லா தாலாவுடைய இரக்கத்தை பார்த்து அவன் அந்த விஷயங்கள் சொல்ல சொல்ல எனக்கு அது ரொம்ப நிறைய தடவை அழுதுருக்கேன். அதே சமயத்தில் இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ முட்டாள்தனமாக இருந்திருக்கேன், ரொம்ப ஃபர்தாலாம் வெளியில் போடாமல் போனால் எப்படிலாம் பார்ப்பாங்க, எப்படி ஹிஜாப் பேணணும், எல்லா விஷயங்களுமே நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இஸ்லாமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு விஷயம் ஓரிரை கொள்கை, அதுக்கப்புறம் இந்த ஹிஜாப் தான். ஹிஜாப் எப்படி போடணும், ஹிஜாப் போட்டால் ஒரு பெண்களுக்கு எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க இங்கே இருக்கிறப்போ. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப செல்லம் தான். எங்கள் அம்மா நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஆனால் நான் இஸ்லாம் ஏற்றதுக்கப்புறம் எங்கள் அம்மா எனக்கு ஒரு குழந்தையே இல்லை, என்னோடய மொதல் பொண்ணு இறந்து போச்சுன்னு நினச்சிக்கிறேன், எனக்கு நீ வேண்டாம், இங்கேருந்து போயிரு தயவு செஞ்சு, உன்னால் எல்லோரும் என்ன கேவலமாக பேசுகிறாங்கன்னு ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க. ஒரு வாரத்துக்கிட்டே எனக்கு எங்கள் அம்மா சாப்பாடே கொடுக்கல, நீ சாப்பிடக்கூடாது, நீ வீட்டில் சாப்பிட்டா தானே இங்கே இருப்ப, நீ வெளியில் போயிடும்னு ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துனாங்க. ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு ரெண்டு வாரத்துக்கிட்ட நான் வெளியில் தான் சாப்பிட்டேன், வெளில தான் எல்லாமே பண்ணேன். வீட்டில் யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்க, தங்கச்சி கூட என்ன அப்போ மதிக்க மாட்டா, ரொம்ப கஷ்டப்படுத்துவா, நீ சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படின்னு ரொம்ப இது பண்ணுவாள்.
என்னை வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருப்பாங்க. வெளியில் அவங்கெல்லாம் வெளியில் போனாலும் என்னை கூப்பிட்டு போக மாட்டாங்க, நான் ஹிஜாப் போட்டிருக்கேன்றதுக்காக என்னை கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் தப்பாக பேசினா ரொம்ப என்னை கொடுமைப்படுத்தினாங்க. எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி ரொம்ப என்கிட்ட பாசமாக இருப்பாங்க. ஆனால் நான் எப்போ இஸ்லாமாக மாறினேனோ அப்போருந்து என்னை ரொம்ப கேவலமாக பேசினாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நான் தவறான தொழில் பண்ணுறேன் அதனால தான் நான் இப்படி மாறிட்டேன் அப்படிலாம் என்ன சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நான் என்னோடய கொள்கை தான் முக்கியம், ஏன்னா இதுதான் உண்மை. இந்த வாழ்க்கை நமக்கு நிலையானது இல்லை, நம்ம மறுமை தான் நிலையானதுன்னு என்னோடய விஷயத்த நான் ரொம்ப கரெக்டாக இருந்தேன். வீட்டிலலாம் அடைச்சி வச்சுருப்பாங்க, ரூம்குள்ளெலாம் ரூம்குள்ளே போட்டு வச்சுருவாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, நீ அடிப்பாங்க. எங்கள் அம்மாலே நீ அடிக்கலாம் செஞ்சாங்க, இப்படி மாறணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடிக்கலாம் செஞ்சாங்க. அப்போலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இருந்தாலும் இதுதான் முக்கியம்னு நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். இதில் எனக்கு மார்க்கம் தான் முக்கியம், யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். என்னை வந்து ஒரு இந்து மதத்தில் மாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அப்போ தான் இவன் அதை விட்டுட்டு வருவேன் நிறையா ட்ரை பண்ணாங்க, நிறையா முடிவு பண்ணாங்க. இல்லை நான் இஸ்லாமியர் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி இஸ்லாமியரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய தங்கச்சிக்கும் இந்த விஷயங்கள் நிறையா, அவளும் முதல் ஏற்றுக்கவே மாட்டேன், ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப என்னை கேவலமாக பேசினாங்க எல்லாமே செஞ்சாங்க. அதனால் அவள் பார்த்துட்டு இல்லை நான் மாற மாட்டேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு ரொம்ப வந்து பிடி. எங்கள் அம்மாவே எனக்கு நீ ஒரு பொண்ணே இல்லை, நீ எனக்கு வேணான்னு சொல்லி அந்தளவுக்கு என்னை இன்சல்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. இருந்தாலும் நான் சொன்னேன், எங்கள் என் தங்கை முதல் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மாறணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ என் தங்கச்சிக்கு இந்த விஷயங்கள்லாம் சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, போ நீ படி, முதல் பார்க்குறப்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீ வந்து உள்ளே போயிட்டனா உனக்கு உண்மையாகவே அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் கேட்குறப்போ ஒன்னறியாமே கண்ணீர் வரும், அல்லா தலா எவ்வளோ இறக்கமானவன் உனக்கு தெரியும், நீ போய் படி எல்லாம் செய்யு நான் என் தங்கச்சிட்டு சொன்னேன். இன்ஷாலா அவளும் வந்து ஒரு விஷயங்கள் கேட்டால் முத பிடிக்காம தான் வந்தான், ஆனால் அல்ஹம்துலில்லா இப்போ நல்லபடியாக அவளும் இஸ்லாமிய மாறி அவளும் வந்து மதர்சாலை படிக்கிறாள். என்னோடய அம்மாவையும் நான் மாற்றிட்டேன், எங்கள் அம்மாவும் என் கூட தொழுகிறாங்க. இப்போ என்னோடய ரொம்ப நான் இஸ்லாமை தழுவுனதுக்கப்புறம் என் லைஃப் ரொம்ப மாறிடுச்சு. நீங்களும் மறுமையில் வெற்றி பெறணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். நம்ம பிறப்பால் நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருப்போம், இருந்தாலும் நம்ம பிறப்பால் நம்ம இஸ்லாம் தான் நம்ம நம்பணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் இதை படிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு நிறையா படிக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.